விடிய விடிய மின்சாரம் இல்லாததால் கொசு கடியையும் வெக்கையையும் தாங்க முடியாமல் தடுப்பில் அமர்ந்து படுத்து உறங்கி அல்லல் பட்ட மக்கள். சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையம் மற்றும் மணலி துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் செங்குன்றம் அலமாதி மின் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து புறநகர் பகுதிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் அலமாதி துணை மின் நிலையத்தில் அதிநவீன மின்சாரத்தை தாங்கக்கூடிய டிரான்ஸ்பார்மர் வெடித்து சிதறி தீ விபத்து ஏற்பட்டதே சென்னை இருளில் மூழ்க காரணம். இந்த தீ விபத்தால் மணலி மின்ட் சாலை, வேளச்சேரி, பெசன்ட் நகர், மயிலாப்பூர், மந்தைவெளி, கோடம்பாக்கம், ஓட்டேரி அயனாவரம், மதுரவாயில், புரசைவாக்கம், டி நகர், பெரம்பூர், சூளைமேடு, கோடம்பாக்கம், கோட்டூர்புரம், ராயபுரம், திருவான்மையூர் என ஒட்டுமொத்த சென்னை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. மேலும் புறநகர் பகுதிகளான செங்குன்றம், அயப்பாக்கம், பாடியநல்லூர், சோழவரம், திருமுல்லைவாயில், அம்பத்தூர், கள்ளிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்சாரம் தடைப்பட்டது. இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, அனுப்பம்பட்டு, கம்மாவார்பாளையம், பெரிய மனோபுரம், ரெட்டிப்பாளையம், ஆலாடு ஆகிய பகுதிகளிலும் மின்சாரம் இல்லாமல் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். காயில இந்த மூச்சுன்னு உக்காய்னுக்கிறதுனால எந்த பிள்ளைங்களும் காயில உஸ்களுக்கும் போவாது. எங்களுக்கு எங்கன்னா உக்கார கூட இடங்குதா பாரு. காயில வேலைக்கு போக கூட எங்களுக்கு வழி கிடையாது. எல்லாம் நடு ரோட்டில் உக்காய்னுக்கிறேன். எங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, மாதம் மாதம் வந்து கரெக்டாக கரண்ட் பில் வாங்கக்கூடிய இபி, மாதம் ஒரு நாள் தவிரனா எங்கள் மேலே ஃபினால்ட்ரி போடக்கூடிய இபி, ஏன் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு முறையான ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கத்தை தொலைத்த மக்கள் செய்வதறியாமல் ஒரு கட்டத்தில் மணலி மின்வாரிய அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது ஆதங்கப்பட்ட மக்களிடம் போயிட்டு காலையில வா பைத்தியக்கார என போலீசார் அவமரியாதையாக பேசியது அவர்களை மேலும் கொந்தளிக்க வைத்தது. போலீஸ் உடனே இங்க வந்துச்சு. போலீஸ் வந்த உடனே நாங்க விபத்து சொல்லுவோம். அவங்க எல்லாம் அப்படியே இங்கிலீஷ் பட்டு வந்த உடனே பொம்பளை ஆம்பளை யாருமே பார்க்கல. எல்லாரையும் புடிச்சு புடிச்சு தண்ணி வந்தேன். இது மட்டுமின்றி மேலும் பல பகுதிகளில் உள்ள மின் நிலையங்களையும் மக்கள் முற்றுகையிட்டனர். கரண்ட் இல்லைன்னு கேட்டதுக்கு வந்து சொல்லிட்டு மிரட்டுறாரு. நம்மள ஏரியோட போன் நம்பர் ஆஃப், சுவிட்ச் ஆஃப், ஏரியா போன் நம்பர் ஆஃப், என்ன பண்ண முடியும்? இதனிடையே துணை மின் நிலையத்தில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பழுது சரி செய்யப்பட்டது. சிறிது நேரத்தில் மின்சாரம் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில இடங்களில் நள்ளிரவிலும் சில இடங்களில் அதிகாலையிலும் மின்சாரம் வந்தது. இதனையடுத்து மின் தடைக்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்த மின்வாரியம் மணலி துணை மின் நிலையத்தின் இரண்டு மின்னூட்டி ஆதாரங்களில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் இதனால் அடுத்தடுத்த மின்தடைக்கு வழிவகுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. நள்ளிரவில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 100% மின் விநியோகம் சரி செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.